டேஸ் தி டெய்லி. இன்று மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தராததை கண்டித்து மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா முன்னிலையில் மிக சிறப்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த அரசு இந்த 3.5 ஆண்டு காலத்தில் இந்த பகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. அதுவும் குறிப்பாக கடந்த 10 நாட்கள் முன்பாக மழை வெள்ளம் வந்தபோது கூட 1 வார காலம் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதையெல்லாம் இந்த பகுதி மக்கள் நன்று அறிவார்கள். ஆனால் எடப்பாடியார் இருக்கின்ற போது இந்த மதுரைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த அரசு எதுவுமே செய்யவில்லை. மக்களுக்கான அரசு என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த அந்த திட்டத்தையே இன்னும் நிறைவேற்றாமல் கூட்டுக்குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டம், சாலைகள் மேம்படுகின்ற திட்டம் எந்த திட்டமுமே கொண்டு வரவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கேட்கின்ற போது உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என்று சொன்னார்கள். சொல்லி 3 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. ஆனால் மக்கள் தினந்தோறும் விபத்தில் சிக்கின்ற அளவுதான் இந்த நிலைமை இருக்கின்றது. அதை கண்டித்துதான் இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெயிலும் மழையும் பார்க்காமல் மக்கள் எவ்வளவு திரளாக வந்திருக்கின்றார்கள். ஆக 26ஆம் ஆண்டு மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சி தான் வர வேண்டும், ஆனால் எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்றுதான் மக்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆசை அவ்வளவுதான். அதை செயல படுத்த போறது அண்ணாதிமுக தான் 200 தொகுதியில் உச்சியமாக வெற்றி பெறப் போகிறேன். இப்ப போராட்டம் பண்ணி இருக்கிறோம், இது வழினா அடுத்து எங்க பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை. சார், நாடாளுமன்ற தேர்தலில் நாங்களோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் இருந்தது. 1% வாக்கில் நாங்கள் அதிகம் பெற்றிருக்கின்றோம். 200 தொகுதியில் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற திமுக கூட்டணி அப்படியே இருக்கின்றது. 6% வாக்கள் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள்? நாளைய தினம் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது இன்னும் 6% குறையும், அந்த 12% எங்களுக்கு வரும். நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அமைப்போம். அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். யார் சேர்க்க முடியாதுன்னு சொல்ல, பொதுச் செயலாளர் யார் முடிவெடுப்பார்? தேர்தல் நேரத்தில் யார் யார் கூட்டணி வர வேண்டும் என்று முடிவெடுப்பார். அந்த அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது சொல்வதற்கு. எங்களுக்கு அதான் சொல்றேன் நான், ஏன் 6% குறைஞ்சது? அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நீங்களே பார்க்குறீங்களா சாலையெல்லாம் எப்படி இருக்குது? பாதாள சாக்கடை என்னாச்சு? கூட்டுக்குடிநீர் திட்டம் என்னாச்சு? மக்களுக்கான அரசு என்பது அண்ணன் எடப்பாடியார் அரசு தான் என்பதை நான் இப்போ கழக பொதுச் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சவால் விட்டு கூப்பிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பொதுச் செயலாளரே தெளிவாக பதில் சொல்லிவிட்டார்கள்.